புராடம் நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் வருண பகவான் சிவபெருமான். சுக்கிர தசையில் பிறந்த புராடம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்கள். வருடத்திற்கு ஒரு முறை புராடம் நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் திருவானைக்காவல் சென்று இரவு தங்கி காலையில் அகிலாண்டேஸ்வரி அம்பிகையையும் ஜம்புகேஸ்வரர் சுவாமியையும் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து உச்சிகால பூஜையில் தரிசனம் செய்வது புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறந்ததொரு பரிகாரம். மாதந்தோறும் வரும் புராடம் நட்சத்திரம் அன்று சிவனுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். புராடம் நட்சத்திரம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. பூராடம் நட்சத்திரத்தில் கடன் தரக்கூடாது, திரும்பி வராது. பொதுவாக பூராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் ஆடி ஆவணி கார்த்திகை தை பங்குனி மாதங்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள். மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள திருச்சிற்றம்பலம் என்னும் ஊரிலிருந்து இடதுபுறமாக இரும்பை என்னும் ஊரில் உள்ள மகா காளேஸ்வரர் சுவாமியை அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து அரிசி தானம் கொடுப்பதும் வெள்ளம் நெய் தானம் கொடுப்பது மிகவும் நன்மையை தரும். பூராடம் நட்சத்திரத்திற்கு அவிட்டம், திருகசிரிஷம், சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிகவும் நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். எனவே பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரத்தின் சுபகாரியங்களை தவிர்க்கவும். இந்த பூராடம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் வஞ்சி மரம். எனவே வஞ்சி மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யவும். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.